நண்பர்களே நாம இப்ப எங்க வரோம்னா லடாக் போறோம் வீட்டுக்கு தெரியாம போதே ஜோக் ஜோக் இல்ல இல்லையா உன்னே சொல்ல அங்க போல செங்கோட்டை போறோம் நம்ம எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கிளம்பியாச்சு இப்போதைக்கு இப்போ செங்கோட்டைக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கோம் இப்போ சுத்தி சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மலையா தான் இருக்கு மலை எப்போறன்னு தெரியாம இந்த மலைக்கு நடுவுல நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பசங்க தான் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க அங்க அப்படி வீடுகளை பார்த்து போகலாம் என்னென்ன இருக்கு எங்கெங்க போகலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அப்படி வந்து அந்த சைடு போய்க்கலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா இது மலை சுத்தமே மலை சென்டரில் ஒரு ரோடு போகிற மாதிரி போகும் அந்த செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப நாள் போட்ட பிளான் தான் கிடையாது நேற்று ஈவினிங் போட்டு நீ காலையில் கிளம்பியாச்சு வண்டி எடுத்துகிட்டு என்ன இது எங்கே போகிறோன்னு தெரியாமல் பாதியில் தான் முடிவு பண்ணுது எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் பாதியில் தான் கிளம்பியிருக்கோம் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு தெரில வாங்க ஃபஸ்ட் ட்ரிப்பு நாங்கள் போ வண்டி எடுத்துகிட்டு தான் ஃபஸ்ட் ட்ரிப்பு போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம் இந்த இதை சொன்ன சென்டரில் மலை இருக்கும் மலைக்கு நடுவில் தான் ரோடு போகும் இது வந்து ஹைவே மாதிரி சுற்றி தனியாக போகும் இது வந்து ஷார்ட்கட்டு இதில் கேமரா கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அடுத்த டைம் கேமரா வாங்கலான்னு இருக்கேன் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் பார்த்தீங்கன்னா மூணு வண்டின்னு சொன்னோம் அதில் ஒருத்தர் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்காப்புல இதில் மூணு டீம் போகிற மொத்தம் 6 பேர் போய்கிட்டு இருக்கோம் 6 பேர் என்னென்ன வண்டினா நான் NS 200 அப்புறம் பல்சர் 150 அப்புறம் ஒரு பஜாஜ் CD 100 மூணுமே பஜாஜ் கம்பெனியோடைய தான் மூணு பேர் சும்மா சிட்டாக பறந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரே மழை ஏன்னா தீபாவளி முடிஞ்சோன்னா மழை ஆரம்பித்ததுனால ஊர் ஃபுல்லாக மழை ஒரே சேர் ஈராக கிடந்துச்சு சரி இந்த தீபாவளிக்கு ஏதாவது மெமரிஸாக ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம் அதை பிளான் போட்டு தான் நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கோம் இப்போது இடம் வரும் பாருங்கள் இந்த இடம் வந்து இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஆல்ரெடி ஒரு இடம் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அங்கே வந்துட்டு இப்போ இது வந்து லாங் ஷாட்டில் பார்க்குறப்ப இடம் செம்மையாக இருக்கும் எனக்கு கீழே இருக்க ஃபுல்லாக நெல்லாம் நம்ம மேலே இருந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் இப்போ தான் வந்து தொழிலாம் அடிச்சு போட்டிருக்காங்க மினிமம் ஒரு மாதம் 2 மாதத்தில் பார்க்குறப்ப ஓரளவுக்கு செம்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து அடிக்கடி வந்து நெல் அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த சைடு வந்து குளம் இருக்குது அதனால அடிக்கடி வந்து தண்ணி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதனால் இந்த டைம் ஓரளவுக்கு இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கு அதனால் இப்போது அடிக்கடி நெல் போகிறதுனால கொஞ்சம் இடம் பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற நாளையுமே ஏதாவது போட்டிருப்பாங்க இந்த டைம் நல்லா மழை பெஞ்சதுனால ஃபுல்லுமே நெல் மட்டும்தான் போட்டிருக்காங்க எல்லாருமே தொழில் அடித்து நெல்லை போகிறதுக்கு தயாரில் இருக்காங்க கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த நெல்லெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பசப்பசேர்னு கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும் இது வந்து கேமரா வந்து மொபைலில் எடுத்தது அதனால் கொஞ்சம் ஷேக்லாம் பண்ணியிருப்பான் அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அடுத்த டைம் கொஞ்சம் ஷேக் இல்லாமல் கரெக்டாக அந்த பையனை கொடுக்க சொல்லிடலாம் ஏன்னா அந்த பையன் இந்த கேமரா எடுக்கிறதுக்குள்ள என்னை திட்டிட்டான் என்னை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ மட்டும் எடுத்திருக்கு அவன் அதை எடுறா இதை எடுறான்னு அடிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதனால் அவன் செம்ம டென்ஷன் ஆகிட்டான் இப்போ நான் வாய்ஸ் போட்டுட்டு இருக்க கூட பக்கத்தில் உட்காந்து தான் லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் எல்லாமே தொலை அடிச்சுட்டு தான் இருக்காங்க சுத்தியும் பண்ண போகிறோம் நோ கமெண்ட்ஸ் பையன் இதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு போனால் பட் மிஸ் ஆகிட்டு அது ஏன் அந்த ஷார்ட் எடுத்தான்னா நீங்கள் அந்த பாதி பேர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த பைக் எடுத்துகிட்டு ஸ்கூல் முன்னாடி வந்து அப்படியே ரேஸ் பண்ணிட்டு போவோம் அப்படியே பார்ப்பாங்கள்ல அந்த சீனுக்கு ட்ரை பண்ணால் பட் இதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா அந்தளவுக்கு நான் ரேஸ் கொடுக்கல அந்த இடத்துல நான் ஸ்மூத்த ஒரே மாதிரி போகிற மாதிரி தான் போனேன் அதனால் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை மாதிரி வீடியோ எடுக்க மாதிரி போயிருக்கோம் பட் அது விழல அவ்வளோதான் வளைச்சி வளைச்சி எடுப்பாப்பில் அவர் தான் கொஞ்சம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா 17 குடிக்கலான்னு வந்திருக்கோம் ஆல்ரெடி ஒரு டீம் வந்து ஃபுல்லாக காலி பண்ணி இருக்காங்க திடீர்னாடா அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 17 குடிக்கலாம் வாங்க அப்படின்னாங்க
சரி வாமே குடிப்போம் அப்படின்னு சொல்லி குடிக்க போனோம். குடிக்க போனால் அந்த அண்ணன் ஓலையெல்லாம் பிச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு. இங்கேயே நம்ம பசங்க சும்மா இல்லாமல் ரீல்ஸ் எடுக்க போகிறான் அதை எடுக்க போகிறான் அப்படின்னாங்க. நானும் ரீல்ஸ் ட்ரை பண்ணேன், ஆனால் அது ஓலை கிழிஞ்சி ஓட்டையானதுனால ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ரீல்ஸ் எடுத்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், வேணா இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இனிப்பு. அந்தளவுக்கு நான் குடிச்சதில்ல, நொங்கு மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். பதினி அந்தளவுக்கு நான் குடித்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் பதினி குடிக்கேன். நொங்கு வேணால் சாப்பிட்ருக்கேன் ஊரில், பதினி குடித்தது கிடையாது. அண்ணன் அப்படி குழந்தைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருந்தாப்ல. இந்த தோணி தலையை லோலாய் தாங்க முடியலப்பா, செம்மையாக இருந்துச்சாண்ணா. அப்புறம்தான் பதினி குடிச்சு நம்ம கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா 40 ரூபா பதினி ரேட்டு, சாரி ஒரு இது வந்து 20 ரூபா. நாங்கள் ரெண்டு குடித்தோம், நாங்கள் இன்னொருத்தனும் என் கூட வந்தவனும், அதனால் 40 ரூபா ஆச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி கடையில் ரோட்டோரமாக இருக்கிறது வந்து குடிச்சு கொஞ்சம் ஹெல்த்து தான். ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு இதை குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பசங்க மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்காக நம்ம நின்னா பறக்காங்க, அப்புறம் எங்களை வந்து திட்டுறாங்க, ஏன்டா அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், நிற்கலாம்ல நிற்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகும் அப்படின்னு பொறுமையாகவே போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்லேயே பிடிச்சது என்னென்னா, இங்கே ஒரு சிலை இருக்கும், அது தான். இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கேன்னா, கோவில்பட்டியில் பார்த்துருக்கேன், கொஞ்சம் பெரிய சிலை. அது வேறு யாரும் இல்லை, கல்வியின் தந்தை காமராஜர் சிலை தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். லாயாக தெரியுமான்னு தெரில, ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இங்கே பரவாயில்ல, இந்த ஊரில் இந்த சிலையெல்லாம் வச்சுருக்காங்களேன்னு கொஞ்சம் எனக்கு பெருமையாகவே இருக்கிறது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு முன்னாடி ஒரு வேன் வந்து திரும்பறப்ப பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருப்பான், நானும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்பீடு வேண்டாமேனு சொல்லிட்டு பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் பொறுமையாக போனதில் இவனுங்க முந்திட்டு போயிட்டாங்க. என்ன பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்பீடு போகலாம், இங்கே யாருமே இல்லைல்ல, ஒரே ரோடு தானே அப்படிங்கிற மாதிரி தான். ஓரளவுக்கு நார்மலாக ஒரு 80-90 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு போனேன். இங்கே வரப்போ நான் என்ன நோட் பண்ணால், ஒரு அங்கே இந்து கோயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி வேறு என்ன கோயில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப, இங்கே வந்து நம்ம கிறிஸ்டின் இயேசு வந்து இயேசுநாதர் மேலே நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அப்புறம் இது எழுறாத அப்படிங்கிற மாதிரி தான் அதில் சொல்லியிருப்பேன். அதை மேலே காமிடா அப்படின்னா மேலே காமிக்கிற சொன்னால் கீழேயே தான் காமிச்சிட்ருப்பான். நம்ம என்ன சொல்கிறோமோ ஏற்க மாதிரி தான் செய்வான். பட் பரவாயில்ல, ஏன்னா 2 மணி நேரம் கையில் கேமரா வச்சு கையெல்லாம் வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னால் அதே மாரி அவனை எட்ரா எட்ரா எட்ரான்னு எடுக்க வச்சது. இதுக்கப்புறம் என்னடா, கிறிஸ்டின் இந்து வந்துட்டாப்பில் கிறிஸ்டின் வந்துட்டாப்பில் முஸ்லீமை காணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ தான் லைட் அப்படி இருட் ஆகுது கேமராவில். ஏன்னா இந்த ஊர் சைடில் அந்தளவுக்கு நான் முஸ்லீம் கோயிலெலாம் பார்த்ததே கிடையாது, ஒன்றும் இந்துக்கள் கோயில் தான் பார்த்துருக்கேன். கிறிஸ்டின் கூட அந்தளவுக்கு பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த சர்ச்சை பார்த்தப்போ தான் ரொம்ப பெருசாக பார்த்தேன், என்னடா இவ்வளோ பெரிய சர்ச்சு இந்த ஊரில் இருக்கா, அவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் டைம் அது மாதிரி பார்க்குறேன். அப்புறம் சொல்லப்போனால் இங்கே ஃபுல்லாக காத்தாடி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபுல்லாக காத்தாடியாக தான் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக. இப்படி நைட் டைம்லாம் பார்த்தோம்னா எங்கூர் சேர்ந்து ரெட் கலர் லைட் எரியும் காத்தாடில, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி கலரில் மாதிரி மாட்டியிருக்காங்க. பரவாயில்ல, சுற்றியும் காத்தாடி தான், ஃபுல்லுமே பார்க்க தான் அப்படி இருக்கும், ஃபுல்லுமே காத்தாடி தான். எல்லா இடத்துலையும் தண்ணி தான், மழை மேகமூட்டத்தோட வேறு இருக்குது. எப்போ மழை வரும்னு தெரியவே இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் பயத்திலே தான் போனோம். எங்கே மழையிலே வந்துடுமோ, பாதியிலே நடிங்கிறோமோ சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா திடீர்னு போய்கிட்டு இருக்கோம், டக்குனு ஒரு கடைக்கில் போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது, டக்குனு நினைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துகிட்டா டக்குனு மழைஞ்சின்னா வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்திட்டு நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானில் போனோம். இந்த ஆட்டோ அப்படின்னா நான் ரொம்ப நேரமாக வந்தேன், ஓட்டை கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் போயாவுன்னு சொல்லிட்டு முறுக்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்து கோயில் இருக்குது, இங்கே நல்லா காமிச்சிருப்பான். இந்த கோயில்கள்லாம் நல்லா காமிச்சிட்டு தான் வருவாங்க, கிருஷ்ணன் சரி எல்லா கோயிலும் காமிச்சிட்டு வருவான். அதே பாருங்கள், கொஞ்சம் பக்கத்துலேயே நான் சொன்ன நினச்சேன் எங்கடா முஸ்லீம் கோயில் ஒன்று காணுமே அப்படின்னு. பார்த்தீங்கன்னா பையன் டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டான், அதுதான் அவன் கேப்சர் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர்.
காலங்காத்தில் 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டு வந்தாங்க. 6 மணிக்கு கிளம்பினதால் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நானும் என் கூட உட்காந்துருக்கணும் மட்டும் காலேருந்து சாப்பிடவே இல்லை. எங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னா இல்லை போகிற இடத்துல சாப்பிட்டுக்கலாம் போகிற இடத்துல சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாடா 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 வாடான்னு கூப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. நானும் சரி அங்கே நிறுத்துவா இங்கே நிறுத்து இங்கே நிறுத்துப்பா அங்கே நிறுத்தப்பா நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்லவே இல்லை வா போவோம் வா போவோம்னு கூப்பிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பொறுக்க முடியல என்னடா பண்ணுறது எங்கடா போவோம் சொல்லிட்டு சரி போவோம் எவ்வளோ தூரம் தான் போவாங்க நமக்கும் ஓரளவுக்கு நாங்கள் டீ சாப்பிட்டதுனால அந்தளவுக்கு பசி எடுக்கலை. சரி ஓகேன்னு போய்கிட்டே இருந்தோம். அவ்வளோதான் வந்தாச்சு. இது வந்து சங்கரங்கோயில் டு தென்காசி ஹைவே இதுதான் பெரிய இங்கே வந்து தான் ஜாயிண்ட் ஆகும். அது சுற்றி வந்து லேட்டாகும். இதில் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துடலாம். இந்த அவ்வளோதான் செங்கோட்டை கிட்டத்தட்ட நெருங்கிச்சு எனக்கு. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் செங்கோட்டை. அவ்வளோதான் போய்கிட்டே இருக்கலாம். ஒரே ரோடு இது ஹைவே சொல்லிக்கிற மாதிரிலாம் சும்மா நார்மல் தான் ரோடெல்லாம் ஒரு நல்லா தான் இருக்குது. நான் கிளைமேட்டு ரொம்ப ஹீட்டும் இல்லாமல் ரொம்ப கூலிங் இல்லாமல் நார்மல் கிளைமேட்டு. ஏன்னா இந்த கிளைமேட்டில் யாருமே கிளம்ப மாட்டாங்க. ஏன்னா மழையெல்லாம் வந்துடுமோ நனைஞ்சிடுமோ ஒன்றும் பைக் ட்ராவல் அந்தளவுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. நாங்கள் இருந்தாலும் போயிடலான்னு தான் கிளம்பினோம். ஆனால் வீட்டில் யார்ட்டுமே நாங்கள் சொல்லலை. வந்தாச்சு கிட்டத்தட்ட செங்கோட்டைக்கிட்ட. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கு நினைக்கிறேன். அதாவது செங்கோட்டைக்கு 12 கிலோமீட்டர், அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். குற்றாலமும் செங்கோட்டை ரெண்டு தடவை பிரியும். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போனால் குற்றாலம் போகும், ரைட்டில் போனால் செங்கோட்டை போகும். கேமரா தாங்க செம்ம ஷேக்கிங். ஏன்னா பை ரோடு ஃபுல்லாக ஓரளவுக்கு குண்டும் குழியுமாக இருந்ததுனால வண்டி செம்ம ஷேக் இருக்கிறதுனால கேமராவனால் ரொம்ப ஆட்டிட்டான். அடுத்த டைம் நான் ஹெல்மெட்டில் கேமரா மாட்டி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கம்மி தான், 60 கிலோமீட்டர் தான். தென்காசியே ரொம்ப பக்கம்தான். இருந்தாலும் தென்காசி வரைக்கும் நான் சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை குற்றாலத்துக்கெலாம். இது வந்து ரவுண்ட் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் குற்றாலம், இப்படி போனால் செங்கோட்டை. நம்ம இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவோம் நினைக்கிறேன். இப்படி தான் போகிறோம், இதில் தான் போகணும் செங்கோட்டைக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கணும். பசங்க வராங்களான் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் போவாங்க. அதனால் இந்தா வந்துட்டாங்க வந்துட்டாங்க. போகலாம் 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 வாடான்ட்டு போகிறாங்க. நமக்கு ரோட்டில் பார்த்தா யாரை பார்த்தா தெரியுமா பயம்? இந்த நிற்கிறப்பில் அன்பு, அவரை பார்த்து தாங்க பயம். திடீர்னு குறுக்க வந்துடுவாருங்க. ஏன்னா அன்பு எல்லார் வாழ்க்கையிலும் இணைச்சிருவாப்புல. அதனால் அன்பை பார்த்தாலே ரொம்ப தள்ளி இருப்போனாங்களாம். இந்த மரச்செடிகளோட பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க. நேரில் பார்க்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த சுத்தோட்டத்தில் இருக்கங்க இங்கே போகலாம், தென்காசி போகலாம், குற்றாலம் போகலாம். ஏன்னா இன்றைக்கி தென்காசி குற்றாலம் சைடில் நாங்கள் ரொம்ப ஃபுல்லாக ரவுண்டிங் அடிச்சுட்டு இருந்தோம். எங்கெங்கே போனோம்னு உடனே சொன்ன இதாக இருக்காது. அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் என்ன பாருங்கள். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நம்ம செங்கோட்டைக்கிட்ட நெருங்கிட்டோங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் போகுது போகுது நாங்களும் ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்கோம். எங்கடா இன்னும் காணும், பக்கத்தில் பக்கத்தில் நீங்கடா எங்கடா போய்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ நானும் நிறுத்தி நிறுத்தி அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த வந்துருச்சுடா வந்துருச்சுடா, நாங்கள் நீ முன்னாடி போ பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டாங்க. சரி நானும் போவேன்னு போகிறேன், போய்கிட்டே இருக்குங்க.
என்ன கொஞ்சம் இயற்கை பார்க்க நல்லாயிருக்கும், டைம் பஸ் சர்றன்னு போயிடுச்சு. அதனால் எங்களுக்கும் தெரியல, நாங்கள் வாட்டில் வேகமாக போய்கிட்டே இருந்தோம், யாரையும் கவனிக்க கூட இல்லை. மரத்துக்கு இடையில போகிற மாதிரி செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, செம்மம்மா கிளைமேட். இதெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை, ஏன்னா பைக் எடுத்துகிட்டு தான் என்னோடய ஃபஸ்ட் ட்ரிப்பு, வேறு எங்கேயுமே நான் போனது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றி தெரியுற மாதிரி தான் இருக்கும் பைக் எடுத்துகிட்டு. இப்போ தான் லாங் ட்ரைவ், அதாவது எங்கள் ஊர்லேயே தான் லாங் ட்ரைவ் மொத்தமாகவே. நான் லாங் ட்ரைவ்னால் வேலைக்கு வெளியே போயிருக்க தான் போயிருக்கேன், மற்றபடி இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. சுற்றியும் ஃபுல்லுமே மரம் தான், நிறைய மரங்கள், ரெண்டு மரத்துக்கு நடுவில் ரோடு போகிற செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வீடியோவில் தான் நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா, ஸ்லோ மோஷனில் போட்டிருப்பாங்க, ஏதாவது சாங்ஸ் போட்டு ஸ்லோ மோஷனில் அப்படியே போகிற மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்க. அதே மாதிரி தான் இப்போது எங்களுக்கு தோணுச்சு, ஆனால் எடுக்க தான் நேரம் இல்லாமல் ஸ்டேட்டை காமிச்சின மாதிரில போய்கிட்டே இருப்போம். நீனே எடுக்கிறதுக்குலாம் நேரம் கிடையாது, ஏன்னா மழை எப்போ வேணால் வந்துடும். நம்ம குறிக்கோள் தீபாவளி எதுமோ ஒரு ஞாபகம் வருதமோ ஒன்று வேணும் அப்படிங்கிறது தான் கிளம்பி போய்கிட்டே இருக்கும். நாங்களும் போகிறோம் போகிறோம், போய்கிட்டே இருக்குது. செங்கோட்டைக்கு வந்துட்டோன்னே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பறாண்டுச்சு, என்னடா எவ்வளவு தூரம்டா நம்ம போவோம், எங்கடா இருக்கு இந்த செங்கோட்டை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் வந்துட்டோம், நான் திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி பார்த்தா செங்கோட்டைக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோ. குற்றாலம் தென்காசி வந்தாச்சு.